இந்த தீபாவளிக்கு ரெட்டை கிளி பட்டாசுகள் உங்கள் வீடு தேடி வராங்க. டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஹோல்சேல் பிரைஸ்ல பட்டாசுகள் உங்கள் வீட்டிற்கே டெலிவரி செய்யப்படும். சும்மா கிழி ஸ்பான்சர்ட் பை தி லோகோ மேன், கிரியேட்டிவிட்டி ரீடிஃபைன்ட். ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சும்மா கிழி வித் மெது மெது மது மத 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 பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ். ஏன் ஓவராக சொல்றீங்க? என்னடா சொல்றீங்க? எதுக்கு ஷோ பண்ணாலாவா? சரி பரவாயில்ல, புரியல. கிளம்பு. உன்னை போன்றது தான் இப்படி சொல்றாங்க. எவிக்ஷன் எனக்கு நீ எவிக்ட் ஆகிட்ட, இனிமேல் ஷோ நான் தானே பண்ண போறேன், அதனால எனக்காக விஷ் பண்ணிட்டு போறாங்க. ஷோவே கிடையாது, ஆளே இல்ல. பெல்லு சும்மா கேளு. சாட்டர்டே என்ன நடந்தது? ஹைலைட்டடா ஒரு சில விஷயங்கள் பத்தி பேசலாம். எப்பவும் போல சாட்டர்டே கமல் சார் வருவாரு, அந்த வீக் ஃபுல்லா என்னென்ன பிரச்சனை இருந்தோ அதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாரு. சோ ஃபர்ஸ்ட் அனிதாவோட மேட்டர் பத்தி பேசுவோம். பின் விடுதலை கருத்துக்களை முன்வைத்ததால் அவர் உடனே வந்தாரு. வந்துட்டு சார் வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னென்ன உங்களுடைய கருத்து என்ன, அவங்க பேசுனது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. எல்லாரும் என்னன்னு சொன்னாங்க, பேசுனது தப்பு இல்லை, இந்த இடத்துல தன்னு உதாரணமா காட்டி பேசுனது தப்பு தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் கிடையாது, இது வந்து இப்படிதான் பேசணும். ஆனால் தன்னு உதாரணம் காட்டி தான் எதாக இருந்தாலும் பேச முடியும். அவங்க பேசுனது கரெக்டுங்கிற நான் அப்படின்ன உடனே வேகமாக தலையாடிக்கிட்டு இருந்தாங்க அர்ச்சனா. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாரு, அப்போ நம்ம வாங்கிட்டோமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சாக்கு. நீங்கள் பேசுறதெல்லாம் தப்பு, புரியுதா? இதை ஒரு பெரியார் இங்கே இருந்திருந்தார்னா அந்த பெண்ணை பார்த்து பெருமைப்பட்டிருப்பார் அப்படின்னு ஒன்று தலைவர் சுரேஷ் அவர்கள் உள்ள நுழைஞ்சார். ஆனால் ஒரு பெரிய பெரியார் இஷ்டம் தான் சார், தெரியாது உங்களுக்கு. மரியாதை போச்சேடா உங்களால, மொட்டை உன்னை பார்த்தா பெரியார் மரியாதை தெரியலையே அப்படின்னு அவர் ஒரு கதை சொன்னார். தம்பி என்கிட்டயும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் நார்த்திகன் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மாவை நான் வந்து காப்பாற்ற சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போது வந்து என் கடவுள் வந்து என் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலை, அதனால் நான் வந்து நார்த்திகனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்னாராம், தம்பி நீ அது கிடையாது அப்படின்றத சுரேஷை பார்த்து சொல்கிற மாதிரி வந்துட்டு அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஓ, அந்த மொட்டையை வந்து நான் பெரியார் இஷ்டன்னு உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து வந்த உடனே ஜாதி என்னன்றது வந்து நான் சொல்கிறேன் கேட்டால் இல்லையா, அதுக்கப்புறம் தெரியும். அதாவது பேசுறத மறந்துடுறாங்க. அதனால அனிதாக்கு என்னதான் நடந்தது? அனிதா வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. அப்பாடா நான் பேசுனது கரெக்டு தான், நான் பாத்ரூம்ல அழுததுக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு. அதுதான் சொன்னாரு, பாத்ரூம்ல அழுதது தான் தப்பு, முன்னாடி நாள் பேசுனது கரெக்டு. நீ ஏன் உட்காந்து பேசுன? உடனே பாலா, ஏன் அனிதா நீ எப்படி பண்ற, நான் தான் சொன்னதுல உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசினாரு. பேசினதுக்கு அப்புறம் வந்து ரியோலாம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். ஐயோ ஐயோ என்னது இது? சண்டே நடந்ததுல மெயினா நோட் பண்ண ஒரு விஷயம், ஸ்டிக்கர் மேட்டர். ஸ்டிக்கர் மேன், யூ நோ ஸ்டிக்கர் மேனா? ஓ ஓ, அங்க வரியா நீ? என்ன மேட்டர் சொல்லு. அதாவது தலைவர் அவர்கள் தன்னுடைய லோகோ பிராண்டிங்கை தன் கையிலே வைத்து கொண்டு நம்ம கம்பெனி முத்திர. ஆக நான் என்ன சொல்றேன்னா, ஓ அரசியல்வாதி, ஆனா இது கமல் சார் மாதிரி இல்லையே. யார் மாதிரி இருக்கு? ஐயோ, திமுகவே எழுத்துட்டியா? அதாவது சோவை முடிக்க சொன்னாங்க, முடிக்கிறதுக்கு பண்றது போல இருக்கு. கமல் சார் தான் அரசியல் கொண்டு வரன்னு பார்த்தா நீ இந்த ஜோக்கெல்லாம் கொண்டு வரீய. சரி ஓகே ஓகே, நல்லது இல்லை, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா விஷயம் பண்ணலாம். நீ நீ மேட்டருக்கே போயிரு. ஸோ கமல் சார் வந்து கையில் அவருடைய கட்சி சிம்பிளை வந்து அப்பப்போ காமிச்சுக்கிட்டே இருந்தார். எல்லாமே பிராண்டிங் தான். ஒரு டவுட், நான் வீட்டில் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க, அப்போ இவருக்கு மட்டும் இந்த ஸ்டிக்கர் பெர்மிஷன் எப்படி கொடுத்தாங்க? ஐயோ, இன்னும் கரெக்டாக கேட்டுட்டேன், எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சண்டே வந்து நிறைய விவாதங்கள்லாம் நடந்தது. அதில் முத பஞ்சாயத்து வந்து பாலா, நீங்கள் சொல்லுங்க பாலா, என்ன என்ன நடக்குது வீட்டுக்குள்ள? நிறைய எல்லாம் என்னமோ குரூப் குரூப்பாக கிளம்புறாங்க அப்படின்னாங்க. அது என்ன இசம் அது சார்? குரூப் இசம் சார். அது தெரியுது வெங்காயம். அது யார் யாருன்னு படிச்சுன்னு சொல்லுங்க எந்திரிச்சு அப்படின்னோடனே
சார் அர்ச்சனா ரியோ இந்த பையன் இந்த பையன் இந்த பையன் சார் அப்படின்ற மாதிரி என்னடா சொல்ற சோமுக்கெல்லாம் ஒண்ணும் புரியல என்ன குரூப் சோம் நம்ம வீட்லயா அப்படியா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்தான் என்ன நமக்கு அப்ப வைக்கிறாங்க நான் பயங்கரம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ ஒரு நீங்களாம் தனித்தனியாக தானே ஆட வந்தீங்க எதுக்கு வந்து என்னமோ மறந்துக்கிட்டு எல்லாம் குரூப் குரூப்பாக வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இது ஃபேர் கேமே கிடையாது தனித்தனியாக உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி படி ஆடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்போதான் பிரச்சனைகள் பல வரும் அப்படின்றதுனால கமல் சார் வந்து சொல்லிட்டாரு ஸோ டைரக்டாக எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போயிடுவோம் எவிக்ட் ஆனது நம்ப வாழும் டேப்ரகார்டர் மனித உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் டேப்ரகார்டர் வேல்முருகன் அவர்கள் எவிக்ஷன் அப்படின்னு தூக்கி இப்படி காமிச்சாங்கப்பா எங்கேருந்து வந்தானே தெரியல இந்த பாலா பையன் துடு 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 துடுன்னு ஓடி வந்தான் ஐயோ கட்டி பிடிச்சி அழுதுருவான் உங்களுக்கு அப்படின்னு பா அப்படியே டேப் டேவிசர் எடுத்து ஆஜித்தை கட்டி பிடிச்சி தூக்கிட்டான் ஏழுக்கு சாக்கு என்னடா நான் தானே எவிக்ஷன் யார் பேர் இருந்தது அதில் அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்தாரு சூப்பரா தம்பி பிச்சுட்டடா பின்னிட்டடா அப்படின்னும் உடனே வேல்முருகன் இருக்கு பாரு அடி வாங்கல நானு கோப்பை எனக்கு தான் அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏழு வாடா வா முட்டையே ஒரு கப்சான்ற மாதிரி உக்காண்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கட்டி பிடிச்செல்லாம் அழுதுட்டு வேல்முருகன் அவர்களே விட்டுட்டு போறீங்களே நடுவில் யாரோ ஒருத்தர் ஒரு டைலாக் சொன்னாங்க கெத்தா வந்தீங்க அதே மாதிரி கெத்தா பாங்க என்ன சும்மா தாண்டா வந்தேன் வரும்போதே கெத்தா வரலையடா யாரோ கெத்தா வந்தேன் என்ன போய் வந்தா மாதிரியே போச்சுடுதேடா அப்படின்னு ஒரு டைலாக் வந்து ஆடிக்கிட்டே வந்தார் பாடிக்கிட்டே இருந்தார் ஆடிக்கிட்டே சென்றார் வேல்முருகன் அனுப்பின சூட்டோட வீட்டுக்குள்ள இன்னொரு கேரக்டர் என்னன்னு பார்த்தா மாசா ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க உள்ள வந்தது நம்ம சுச்சி சுச்சி லீக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே வீட்டுக்குள்ள போறீங்க அதாவது சார் இந்த மூணு சீசன்ல இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து இந்த சீசன்ல பயங்கர காம்படிஷன்லாம் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு கமல் சாரே கேட்டார் என்ன சொல்ற இஸ் இட் அப்படின்ற மாதிரி கேட்டாரு வேற ஏதாவது லாங்குவேஜ் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல இல்ல ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்து அதான் சொன்னல ஓவியா சீசன் ரீடெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார் நான் உள்ள போனேன்னு சொன்னேன் பாருங்க நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு உள்ள என்டர் ஆனாங்க எல்லாரும் அப்படியே பார்த்தாங்க ஐயோ மாப்பிள்ள அப்படின்னு ஒருத்தனுக்கு பதறி இருக்கும் பாலாக்கு மாப்பிள்ள சாதா ரூம்ல இருக்கிறதே எடுத்துருவாங்க கிளாஸ் ரூம்லாம் இருந்ததை எடுத்துட்டாங்க லீக் ஆயிரும் பாத்துக்க ஓ அப்படி பயம் வந்துருச்சு பாத்துப்பா பாலா
பல கேமரா இருக்கு, ஃபுட்டேஜ் கொடுத்துருவாங்க பார்த்துக்க. ஸோ நீங்க பார்த்துட்டு சும்மா கிழி வித் மீ மது அண்ட் மதன் நட் பாக்ஸ். லாஸ்டா சொல்லு, லாஸ்டா ஒழுங்கா சொல்லு. மெது மெது மது மத 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 நட் பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ். இந்த தீபாவளிக்கு இரட்டை கிளி பட்டாசுகள் உங்கள் வீடு தேடி வராங்க. டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஹோல்சேல் பிரைஸ்ல பட்டாசுகள் உங்கள் வீட்டிற்கே டெலிவரி செய்யப்படும். இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஆக்சசரிஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தி லோகோ மேன் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் 2020 ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம்.